ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோகேட்ல இருந்து ரெக்டாங்கிள் கமெண்டை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல ரெக்டாங்கிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் கத்துக்க போறோம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கிளாஸ்ல நான் வந்து ரெக்டாங்கிள் டூல வந்து எங்கேருந்துலாம் எடுக்கலாம், அதாவது ஒரு 5 மெத்தட்ஸ்ல எடுக்கலாம் நம்ம, அது எங்கேருந்துலாம் எடுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்க பார்த்து கத்துக்கோங்க. நம்ம சேனல்ல இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போதான் நான் போடுற ஒரு ஒரு கிளாஸ்மே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ்க்குள்ளார போகலாம். கமாண்ட் லைனில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்இசி, இது வந்து ரெக்டாங்கிள்கான ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? இப்போ என்டர் கொடுத்துடுங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் எங்கேயாவது கர்சரை கொண்டு போய் வச்சு கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டைரக்ஷன் வந்து நம்ம இதில் நம்ம தான் வந்து எந்த டைரெக்ஷனில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கர்சரை நீங்கள் கொண்டு போய் வைக்கணும். இப்போ இது இப்படி வேணுமா, இல்லை மேலே வேணுமா, இல்லை இங்கே சைடில் இப்படி வேணுமா, இப்படி வேணுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அது தகுந்தாப்பில் கர்சரை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? கர்சரை வச்சுட்டு கிளிக் பண்ணிட்டிங்கன்னா போதும், ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும். இது பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் டைமென்ஷனில் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். வித் டைமென்ஷனில் ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்னா கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரீவியஸ் கமாண்டே இப்போ நெக்ஸ்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கீபோர்டில் என்டர் கீ மட்டும் கொடுங்க. ப்ரீவியஸாக நம்ம என்ன கமாண்ட் யூஸ் பண்ணமோ அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகேங்களா? இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஏரியா, டைமென்ஷன், ரொட்டேஷன் இருக்குது. ஓகேங்களா? டைமென்ஷனுக்கு இங்கே நமக்கு ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே இதோட ஷார்ட்கட் கீ. ஓகேங்களா? இப்போ நம்ம டீன்னு கொடுத்துக்கலாம். இதில் போய் கிளிக் பண்ணவும் செய்யலாம். நீங்கள் இங்கே கிளிக் பண்ணாலே போதும், இல்லை அப்படின்னா இங்கே டி கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. நியூ ஸ்பெசிஃபை லென்த் ஃபார் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? நான் வந்து இப்போ ஒரு 50,000 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபை வித் ஃபார் த ரெக்டாங்கிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு 25,000 கொடுக்குறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்படி ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆயிடுச்சு. இங்கேயும் நம்ம இந்த எந்த டைரக்ஷனில் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வச்சுட்டு கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? திரும்ப என்டர் கொடுத்துட்றேன், ஸ்பெசிஃபை பண்ணிடுறேன். கார்னர் பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிடுங்க, ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட்டை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏரியா, அதுக்காக ஏ கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இதில் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 10 lakh கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? என்டர் கொடுத்துட்றேன். இதில் கால்குலேட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா லென்த்து வித் வைஸ் கால்குலேட் பண்ணலாம் தான் கேட்குது. நம்ம லென்த்தே கொடுத்துக்கலாம். லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 50,000 வச்சுக்கட்டா அப்படின்னு கேட்குது. நம்ம ஒரு 20,000 கொடுக்குறேன். கொடுத்தா அதுபடி உங்களுக்கு ரெக்டாங்கிள் கிரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இதுக்கு எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஆர்இஏ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்டர் கொடுங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட்னு கொடுத்துட்டு இந்த இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 10 lakh. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸாக ஏரியா கமாண்ட் யூஸ் பண்ணதுனால என்டர் கொடுக்கக்கூடாது, ஆர்இசின்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட்னு கேட்குது. ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் கொடுத்துருங்க. இப்போ ரொட்டேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ 6 கொடுத்துட்றேன். உங்களுக்கு ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து கேட்குது. ரொட்டேஷன் ஆங்கிள் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கொடுத்துருங்க. நான் இப்போ வந்து 30 கொடுக்குறேன். இதுலேயும் உங்களுக்கு டைரக்ஷனை நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணுமோ அந்த டைரெக்ஷனில் கர்சரை வச்சுட்டு, உங்களுக்கு வித்தவுட் டைமென்ஷன் அப்படின்னா அந்த கர்சரை வச்சுட்டு அங்கே கிளிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? இல்லை டைமென்ஷன் படி வேணும் அப்படின்னா இங்கே டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் முன்னாடி சொல்லி கொடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த மெத்தடில் டைமென்ஷனை லென்த் பிரெத்தோட வேல்யூ கொடுத்துட்டு நீங்கள் என்டர் கொடுங்க. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். இப்போ நான் டைமென்ஷன் இல்லாமல் கிரியேட் பண்ணுறதுனால இங்கே வச்சு கிளிக் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா என்டர் கொடுத்துட்றேன். இப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ப்ரீவியஸாக நான் ரொட்டேஷனுக்கு கொடுத்த ஆங்கிளே வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா? அதை எப்படி நமக்கு அந்த ஆங்கிள் இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை கேன்சல் கொடுத்துட்றேன், ஆர்இசி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து ஸ்பெசிஃபை பண்ணிவிடுங்க. இதில் 6 கொடுத்துக்கோங்க.
R கொடுத்துட்டு இந்த இதில் வந்து 0 கொடுத்துருங்க ஆங்கிளில். ஓகேங்களா? இப்போ நார்மலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏரியா பார்த்தாச்சு, டைமென்ஷன் பார்த்தாச்சு, ரொட்டேஷன் பார்த்தாச்சு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்டர் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை ஃபஸ்ட் கார்னர் பாயிண்ட் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் ஏதாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே சாம்ஃபர், எலிவேஷன், ஃபில்லட்டு, திக்னஸ்ஸு, வித்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இப்போ சாம்ஃபருக்கு இங்கே நீங்கள் சீன்னு என்டர் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா சாம்ஃபர்னு இதை போய் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் சாம்ஃபர் டிஸ்டன்ஸ் ஃபார் ரெக்டாங்கிள்னு கேட்குது. நான் வந்து ஒரு 5000 கொடுத்துக்கிறேன். செகண்ட் ஸ்பெசிஃபையும் 5000 கொடுத்துக்கிறேன். என்டர் கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்குது. நெக்ஸ்ட் கார்னர் வந்து வித்தவுட் டைமென்ஷன்றதுனால நான் எந்த டைரக்ஷன் வேணுமோ அந்த டைரக்ஷனில் வச்சுட்டு கிளிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ்ன்றது இந்த லைனு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள லைன் உள்ள டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆர்இசின்னு கொடுத்துக்கிறேன். நம்ம ப்ரீவியஸாக இந்த இது நமக்கு நெக்ஸ்ட் இதுக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இங்கே சி கொடுத்து அதை வந்து 0 கொடுத்துருங்க. ஓகேங்களா? ரெண்டுத்துலேயும் 0 கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபில்லட் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே எஃப்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் எஃப் கொடுத்து என்டர் கொடுத்துட்றேன். இங்கே வந்து ஃபில்லட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. ஃபில்லட் ரேடியஸ் கேட்டிருக்காங்க. நான் வந்து ஒரு 5000 கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட்டு, செகண்ட் கார்னர் பாயிண்ட். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா லைனாக வரும், இது வந்து கர்வாக வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திரும்ப என்டர் கொடுத்துக்கிறேன். ஃபில்லட்டை வந்து கொடுத்துட்டு இதில் வந்து வேல்யூ வந்து 0 கொடுத்துருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது அதே கமெண்ட் வந்து உங்களுக்கு திரும்பவும் அதை ஃபாலோ பண்ணி வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விட்த் கொடுத்துக்கிறேன். விட்த் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ விட்த் வேணுமோ அவ்வளோ வேல்யூஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நான் 500 கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியாச்சு. டைமென்ஷன் படினா நீங்கள் இங்கே டி கொடுத்துட்டு அதை ஃபாலோ பண்ணி க்ரியேட் பண்ணிக்கோங்க. இல்லை ரொட்டேஷன் வேணும்னாலும் ரொட்டேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஸ்பெசிஃபை அதர் கார்னர் பாயிண்ட்டு நான் இங்கே கிளிக் பண்ணிடுறேன். பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விட்த் வச்சு க்ரியேட் ஆகுது. ஓகேங்களா? என்டர். வித்தில் போயிட்டு இப்போ நம்ம 0 கொடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எலிவேஷனும் திக்னஸும் நமக்கு 3D பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த 2D பார்க்கும்போது தெரியாது. இப்போ நான் எலிவேஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஸ்பெசிஃபைட் எலிவேஷன் ஃபார் ரெக்டாங்கிள்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வேல்யூ வந்து கொடுங்க. நான் வந்து ஒரு 1 lakh கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கார்னர் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன், செகண்ட் கார்னர் பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இப்போ பார்த்தா நமக்கு எந்த டிஃபரன்ஸும் தெரியலை. இதுக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இங்கே செட்டிங் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி 3D மாடலிங் போயிடுங்க. இதில் நீங்கள் வந்து ஐசோமெட்ரிக் வந்து வச்சுக்கோங்க. ஆர்பிட்டில் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கும் இதுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு. இது 0 லெவலில் க்ரியேட் ஆகுது. இது இங்கேருந்து உங்களுக்கு 1 lakh க்ரியேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு எலிவேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிராஃப்டிங் அண்ட் அனோடேஷன் போயிடலாம். இதில் டாப் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆர்இசி. இதில் இப்போ திக்னஸ் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? திக்னஸ் எவ்வளோக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம வந்து ஒரு 750 கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் கார்னர் பாயிண்ட்டு, செகண்ட் ஸ்பெசிஃபிக் கார்னர் பாயிண்ட்டு, எந்த டைரெக்ஷன் வேணுமோ அந்த டைரெக்ஷன் வச்சுட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. இதுவும் நம்ம 3D பார்த்தா தான் தெரியும். 3D மாடலிங் போயிடுங்க. என்டர் வச்சுக்கோங்க.
இப்போ நான் ஷேட்ஸ் வந்து கொடுக்கும்போது தெரியும் இந்த திக்னஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலிவேஷன் வந்து அதில் ஜீரோ கொடுக்காதனால கொடுத்ததுனால உங்களுக்கு இது எலிவேட்டும் ஆகி திக்னஸும் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ நான் ரெக்டாங்கிள் கமாண்டை திரும்ப என்டர் பண்ணுறேன். இதில் ஈன்னு கொடுத்து என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா எலிவேஷன் நமக்கு 1 லேக் இருக்குது. இதை ஜீரோ கொடுத்துட்டு நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு அது ஜீரோ லெவல்லேருந்து கிரியேட் ஆகும். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸு. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு கிளாஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்து கற்றுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.